ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யம்மி சமையல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய். வெண்ணெய் நல்லா உருகுனதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக சின்ன துண்டு இஞ்சி, நாலு பல்லளவு பூண்டு, நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயம் அப்புறமா பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதும் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி பாதி அளவு நல்லா வெந்ததும் ஆறு போல் முந்திரி முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க உடைக்காமல். இப்போது தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா நல்லா ஆறினதும் ஒரு மிக்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட் அரைச்செடுத்துக்கோங்க. அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய். வெண்ணெய் நல்லா உருகுனதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய். அடுத்ததாக நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துடலாம். பேஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, 1 கப் அளவு தண்ணி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததும் அரை ஸ்பூன் அளவு சர்க்கரை, கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணி அடுப்பை மறுபடியும் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக வெந்தே இலை க்ரஷ் பண்ணி மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. என்ஜாய் குக்கிங்.